பத்த செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சு நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மே மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒரு போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்து நடைபெற இருக்கு இதற்காக பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணியும் தற்போது பிசிசிஐ அறிவிச்சிட்டாங்க இங்கிலாந்துல இருக்கிற காலநிலைக்கு ஏற்றாறு போல பேட்டிங் விளையாடுறது அப்படிங்கிறது அனைத்து உலக நாட்டு கிரிக்கெட் வீரர்களுக்குமே ஒரு சவாலான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா மற்ற நாடுகள்ல கிரிக்கெட் விளையாடுவது போல இங்கிலாந்துல பேட்டிங் செய்யறது ரொம்பவே ஈஸி கிடையாது அந்த சீரோஷ்ண நிலைக்கு ஏற்றது போல பேட்டிங் செய்யணும் அப்படின்னா அன்பு வாய்ந்த கிரிக்கெட் வீரர்களால மட்டுமே அந்த இடத்துல நல்லா பேட்டிங் செய்ய முடியும் அப்படி இந்திய கிரிக்கெட் அணியில் எந்த வீரர்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான உலோகப்பில இங்கிலாந்துல அசத்த போறாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் அவங்க இது வரைக்கும் இங்கிலாந்துல எந்த அளவுக்கு தன்னோட சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்றத பற்றியும் பார்ப்போம் முதல்ல பார்க்க போறது ஷிகர் தவான் சிகர் தவானுக்கு இங்கிலாந்துல பேட்டிங் செய்யறது அப்படின்னாலே ரொம்பவே ஒரு விருப்பமான விஷயம் அப்படின்னா சொல்லலாம் இது வரைக்கும் இங்கிலாந்துல மட்டுமே அவரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரன்களை அடிச்சிருக்காரு அதே போல இங்கிலாந்துல நடந்த இரண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில இவர் தான் வந்து இரண்டு தொடர்களிலுமே அதிக ரன்கள் விளாசிய வீரர் அப்படின்ற தொடர் நாயகன் விருது வென்றிருக்காரு இவரோட இந்த அனுபவ மாட்டம் இந்த இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான உலக கோப்பையில இங்கிலாந்துல இந்திய அணிக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி சச்சினுக்கு அடுத்து சர்வதேச போட்டிகளில் அதிக சாதனையை நிகழ்த்தி வரும் விராட் கோலி தற்போது இந்தியாவின் ஒரு அடுத்த சச்சின் அப்படின்னு பார்க்கப்படுகிறாரு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரைக்கும் இவரோட தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு தான் இருக்காரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாம்பியன் டிராபி போட்டியில லீக் மேட்ச்ல பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில அறுபத்தி மூணு பால்ல எண்பத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருந்தாரு அந்த போட்டியில இவரோட பேட்டிங் மூலமா தான் இந்தியா அணியும் வெற்றி பெற்றாங்க ஆனா இறுதி போட்டியில இவர் வந்து முகமது அமீரோட பால்ல அவுட் ஆன காரணத்தினால இந்திய அணி தோல்வியை தவிட்டாங்க இருந்தாலும் அதற்கெல்லாம் சேர்த்து இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான உலக கோப்பையில இவர் வந்து இந்தியாவுக்காக இங்கிலாந்து பண்ல ஒரு சிறப்பான பேட்டிங்கை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் மற்றொரு துவக்க ஆட்டக்காரரான ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சாம்பியன் இவர் வந்து இங்கிலாந்து மண்ணில் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அதே போல் இரண்டாயிரத்தி ஆண்டு ஆண்டு கோப்பைக்கு பிறகு இவர் வந்து இங்கிலாந்து மண்ணில் எழுவத்தி நாலு புள்ளி மூணு மூணு ஆவரேஜா வச்சிருக்காரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த சாம்பியன் ஷாப்பி இவர் வந்து பங்களாதேஷுக்கு எதிரான ஆட்டத்துல நூறு ரன்களை விளாசி இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற வச்சாரு எனவே இந்த ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற இருக்கின்ற இந்த உலகக்கோப்பை போட்டியில இந்திய அணியின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான ஷிகர் தவான் ரோஹித் சர்மா விராட் கோலி இந்த மூன்று பேரும் ஒரு சமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கண்டிப்பா இந்திய அணியை ஒரு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி